ரஸ்கின் பாண்ட் எழுதிய தி நைட்ரின் அட் டியோலி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து தி கைட் மேக்கர்ங்கிற ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோரியில் ஒரு ஓல்டு மேன் இருக்கார். இவர் வந்து ஒரு 80 வயசு இருக்கும். ஸோ இந்த வயசில் இப்போ என்ன இவர் ஃபீல் பண்ணாருன்னா, இந்த உலகம் ரொம்ப மாறி போயிருக்குது, மக்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, மக்கள் யாருமே வந்து பொறுமை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்து நினச்சி நினச்சி தினம் வருத்தப்பட்டே இருக்காரு. ஏன்னா இவருடைய காலத்தில் வந்து ரொம்ப இயற்கையோடு வாழ்ந்துருந்தாங்க, ரொம்ப மிகவும் ரொம்ப பொறுமையோடு எல்லாருமே அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து காலம் ரொம்ப மாறி போயிட்டு இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு. இவருக்கு வந்து ஒரு பேரன் இருக்கான், இவர் கூடயே வந்து அந்த ஒரு கிராண்ட் சன், இவருடைய சொந்த பேரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து எப்போவுமே வந்து கையில் வந்து ஒரு பட்டத்தை வச்சு சுற்றி விளாண்டே இருக்கிறது, பட்டத்தை பறக்க விட்டு விளாண்டே இருக்கிறது தான் இவனுடைய பொழுதுபோக்கே. இந்த ஸ்டோரியில் வந்து ரஸ்கின் பாண்ட் வந்து நிறைய இமேஜரி யூஸ் பண்ணிக்கார், நேச்சுரல் இமேஜரி, அதாவது பேனியன் ட்ரீ, அப்புறம் வந்து இந்த ஒரு ட்ரீ, அந்த பர்டிகுலர் ட்ரீ, அதே மாதிரி பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணுது. இந்த ஸ்டோரியில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் பாய் வந்திருக்கான், அவன் பேர் அலி. அந்த ஸ்மாலுடைய தாத்தா தான் வந்து மேவுட். இந்த மேவுட் வந்து ஒரு ஃபார்மர் கைட் மேக்கர், அதாவது பட்டை நிறைய செஞ்சு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்று விளங்கினார் அந்த வில்லேஜில். அந்த வில்லேஜோட நாட்டம் வந்து நவாபு. இந்த நவாபு வந்து இந்த மேவுட்டுக்கு வந்து மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, இவருடைய திறமையை பாராட்டி மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். ஆனால் நவாபு இப்போ உயிரோட கிடையாது. அந்த பேனியன் த்ரீ கடையில் தான் வந்து எப்பவுமே இந்த ஓல்டு மேன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டுருப்பாரு. அவருடைய பழைய காலம் நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். இந்த காலமும் அந்த காலம் எப்படி இருந்திருக்கு, அந்த காலம் மிகவும் நல்லா இருந்திருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளையோட ரோல் என்னங்கிறது நம்ம லெட்டர் பார்க்கலாம் ஸ்டோரியில். நான் சொன்ன மாதிரி அலிங்கிற ஸ்மால் பாய் எப்பவுமே விளாண்டிருவான் பட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு. ஒரு நாள் அந்த கையில் வச்சுருக்க பட்டம் வந்து தவறி ரொம்ப பறந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற பேனியன் ட்ரீயோடைய பிரான்ச்சில், உயர்ந்த ஒரு பிரான்ச்சில் வந்து மாட்டிக்கிடுச்சு. அதை அந்த அந்த மரத்தோட கிளையில் மாட்டிக்கிடுச்சு. அதை எடுக்க வேணால் முடியாது, ஏன்னா மிக ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறனால உடனே தாத்தாவோட போய் தாத்தா இந்த பட்டம் வந்து அந்த பிரான்ச் மேலே பட்டுச்சு, எனக்கு எப்படியாவது எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்க. உடனே தாத்தாவால் எடுக்க ட்ரை பண்ணிக்க தாத்தாவில் முடியாத வயசான காலத்தில், ஏன்னா மிகப்பெரிய உச்சியில் இருந்துக்குது. அதற்கு பதிலாக இவர் ஒரு புதுசாக ஒரு பட்டத்தை செஞ்சு பேரண்ட் கொடுத்துருக்காரு. உடனே இந்த அலிங்கிற அந்த சின்ன பையன் என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், கையிட்ட வந்து நான் கை தவறி எங்கேயும் நான் நல்ல விட மாட்டேன், கரெக்டாக நான் பிடிச்சிக்கிறேன், ஒழுக்கமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பட்டத்தை பறக்க விட்டு விளாண்டுக்கிறேன், இனிமேல் கையை தவறி விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப அவர் வயசு காலத்தில் வந்து மிகப்பெரிய திறமைசாலி இருந்திருக்காரு. இந்த கைட்டு செய்கிறதுல வந்து இந்த பட்டங்கள் செய்கிறது வந்து மிகப்பெரிய திறமைசாலி இருந்திருக்காரு. ஸோ இதை நினச்சி நினச்சி இந்த பேனியன் ட்ரீ கட்டி தூங்கிட்டே இருப்பார். தூங்கும் போல இதை நினப்பலாம் வந்துட்டே இருக்கும், நம்ம இந்த ஒரு காலத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். நான் சொன்ன மாதிரி நவாப் அப்படிங்க ஒருத்தர் இருந்துக்கார், அவர் இப்போ இறந்துட்டார். ஆனால் அவர் குடும்பங்கள் எல்லாமே ரொம்ப இப்போ ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து மேவுட்டுக்கும் இந்த நவாபுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நவாபுடைய குடும்பங்களுக்கு வந்து இந்த மேவுட்டுங்க வந்து யாருனே தெரியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நவாப் இவர் கூட நல்லா க்ளோஸாக பேசுவார், ஆனால் இவர் குடும்பம் இப்போ வந்து இவர் யாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இவருடைய பர்சனல் லைஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற இவருடைய சன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களும் வந்து என்ன பண்ணுற டெய்லி வேஜஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க வேலைலாம். சில சன் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, சில பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்ட்டிஷன், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் வரும்போது இவங்க குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இவங்க குடும்பம் ஒன்றா சேர முடியாத நிலைமைக்கு வந்துடுச்சு, அதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து அந்த லிட்டில் பாய் வந்து விளாண்டிருக்கிறான், எப்பயும் போல் கைட்டை பறக்க விட்டு விளாண்டிருந்துருக்கிறான். வழக்கம் போல் அந்த வயசானவர், அதாவது ஓல்டு மேன் வந்து அந்த பேனியன் ட்ரீ கடையில் தூங்கிட்டுருக்காரு, ரொம்ப டீப் ஸ்லீப்பிங் இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை பறந்து இவருடைய தாடி மேலே உட்காருது, அந்த தாடி மேலே உட்காந்து இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இவர் வந்து அந்த தூக்கத்தில் எழுந்துக்கவே இல்லை. உடனே அந்த சின்ன பையன் பக்கத்தில் வரான், அந்த அலிங்கிற அந்த சின்ன பையன் வந்து தாத்தாவை எழுப்ப பார்க்குறான். ஆனால் எழுப்ப முடியல, அவர் எழுந்துக்கவும் இல்லை. இவர் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உடனே வேகமாக ஓடி போய் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது வீட்டுக்கு போகிறான், அம்மாவை கூப்பிட்டு வரான். அம்மா அந்த மாதிரி தாத்தா வந்து எழுந்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து இவரை விட்டு போயிடுச்சு. இவருடைய தாடியில் உட்காந்த பட்டர்ஃப்ளை வந்து அது பறந்து தூரமாக போயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிற மிமோசா அப்படிங்கிற ட்ரீ மேலே பறந்து போயிடுச்சு. அலியுடைய அந்த அந்த சின்ன பையன் இருக்காங்கல்ல, அந்த அலியுடைய கைட்டு உடனே என்ன பண்ணிச்சு, தன் கையில் இருந்து தவறி அதுவும் என்ன பண்ணிச்சு, மிக உயரத்தில் அதுவும் பறந்துருச்சு. ஆல்ரெடி என்ன சொன்னது, இந்த அலி வந்து நான் கை டைட்டாக பிடிச்சிக்குவேன், இந்த டைட் நான் கைட்டை நான் பறக்க விட மாட்டேன் அப்படின்னா, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கை தவறி இவர் இந்த சின்ன பையனோட கை தவறி அந்த பட்டமும் பறந்து போயிடுச்சு, அந்த பட்டர்ஃப்ளையும் பறந்து தூரமாக போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து வானத்தை நோக்கி பறந்து வானத்தில் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. கைட்டும் இந்த பட்டர்ஃப்ளையும் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இதோடு சேர்ந்து அந்த வயசானவர் இருக்கார்ல, இவருடைய
ஆன்மாவும் இவங்களோட சேர்ந்து பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற வந்து சோகமான ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த வயசானவர் எந்த அளவுக்கு வந்து அந்த பாஸ் டே மேலே இவ்வளோ அட்ராக்ஷன் வச்சுருப்பார், இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருடைய ப்ரொஃபஷன்லையும் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு தெரியுது.